வெல்கம் டு குளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ள கண்டஃபஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த நேம் டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ஓகேவா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவிலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு படித்தது ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகே? சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிரதமர்களின் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் தீன்மூர்த்தி வளாகம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா இந்தியாவில் இதுவரைக்கும் யாரெல்லாம் பிரதமர்களாக இருந்தாங்களோ அவங்கள பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் தீன்மூர்த்தி வளாகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துடைய பேர் பிரதான் மந்திரி சங்கிராகலயா அப்படிங்கிறது தான். இதோடைய மதிப்பு 271 கோடி. இதில் முதன் முதலாக அனுமதி சீட்டு வாங்கிட்டு உள்ளே போனவர் யாருன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி தான். இந்தியா இந்த வருஷம் 75வது சுதந்திர தினம் கொண்டாடுறோம், அதனால் அதோடைய நினைவாக இந்த அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் இந்தியாவில் யாரெல்லாம் இதுவரைக்கும் பிரதமர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய 14வது பிரதமர் தான் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து சிலர் 2 முறையெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருப்பாங்க. அந்த அவங்க எத்தனை முறை வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணாமல் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத தான் கவுண்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி 14வது பிரதமர், ஓகே? அடுத்தது, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது? இதுக்கான ஆன்சர் 1967. இதை இங்கிலீஷில் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. இது எக்ஸாமில் ஷார்ட்டாக யூஏபிஏ அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படின்னாலும் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 1967 கொண்டு வந்தாங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் அடிப்படையில் நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் முஸ்தாக் அகமது சர்க்கார் அப்படிங்கிற ஒருத்தரை பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதி அப்படின்னா தீவிரவாதி தான், ஓகேவா? இவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் அப்படின்னா அல் உமர் முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவர். இப்போ இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்றை நம்ம பார்த்துடலாம். என்னென்னா 1999 கொஞ்சம் தீவிரவாதிங்க சேர்ந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற விமானத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, ஓகேவா? கடத்திட்டாங்க. கடத்தி அதில் ஒரு 160 பேரை பிணைய கைதிகளாக வச்சுருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா, நாங்கள் சொல்கிற 3 பேரை நீங்கள் சிறையிலேருந்து விடுதலை பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த 160 பேரையும் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட்டுமே அந்த 3 பேரை விடுதலை பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் முஸ்தாக் அகமது சர்க்கார் அப்படிங்கிறவர், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட் கண்காணிச்சிட்டே வந்திருக்கு கொஞ்ச நாளாக. இவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பயங்கரவாதத்தை தூண்டுற மாதிரி இருந்திருக்கு. அதனால் இவரை இப்போ அஃபிஷியலாகவே, அதாவது அதிகாரப்பூர்வமாகவே இவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க, ஓகேவா? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம இதே மாதிரி டெய்லியுமே கண்டஃபஸ் பார்ப்போம். வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும், அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம குளஞ்சப்பா ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுங்க இவங்க. குரூப் 1 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க, குரூப் 2 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க. எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இவங்க, ஓகேவா? நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. இதில் ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குமே நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். இதை தவிர யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வியோக்கான கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர ஆன்லைன் பேச்சஸ் கூட நடக்குது, நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம். அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால் நிறைய பேர் அதை பார்த்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்து பாஸ் பண்ணலாம், ஓகே? நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, வீக்கெண்ட் பேச்சஸ் தான் இருக்குது, ஓகே? அடுத்தது, கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் தொடர்பான செயலி எது? இதுக்கான ஆன்சர் கோவின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கோவின் அப்படிங்கிற ஆப்பில் நம்மளுடைய கொரோனா கொரோனா தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா அதோடைய சான்றிதழ் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு 2021 ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கினாங்க. இப்போ எதனால் நியூஸில் வருது அப்படின்னா
இனிமேல் இதில் ஏதாவது திருத்தங்கள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ அட்ரஸில், ஃபோன் நம்பரில், நம்மளுடைய தடுப்பூசி போட்ட சான்றிதழுடைய அட்ரஸ் மாற்றணும் இல்லைனா ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னா இனிமேல் இந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் தற்போது எந்த மாநிலத்தில் ரோப் கார் விபத்து ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரோப் கார். இந்த ரோப் காரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஜார்க்கண்டில் இது வந்து ஒரு விபத்துக்கு உட்பட்டுச்சு. ஓகேவா? இதனால 3 பேர் உயிரிழந்தாங்க, 50 பேர் இந்த அந்தரத்துலேயே சிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாருங்கள், 2 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களவே மீட்கவே முடிஞ்சுது. அப்போ பாருங்கள், அவங்க நடு வானத்தில் இருக்கிறாங்க, 2 நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போது இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய படைகள் சேர்ந்து இவங்களை கஷ்டப்பட்டு மீட்டுட்டாங்க. ஓகே? அப்புறம் 2023 தெருவோர குழந்தைகள் கிரிக்கெட் உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அடுத்த வருஷம் தெருவோர குழந்தைகள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி நடைபெறுது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாலை குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சந்திக்கிற வன்முறைகளை பற்றி உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதில் 16 நாடுகள் கலந்துக்க போகுது. யாரெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்தியாவை சார்ந்த சேவ் த சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், லண்டனை சார்ந்த ஸ்ட்ரீட் சைல்ட் யுனைடெட் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா? இப்போ முதன் முதலாக இந்த போட்டி 2019 நடைபெற்றது. அதுக்கப்புறம் இனி 2023 தான் நடக்க போகுது. 2019 லண்டனில் இந்த போட்டி நடைபெற்றது. அப்போது இந்தியாவிலிருந்து தென்னிந்திய அணி, அப்புறம் வட இந்திய அணி அப்படின்னு 2 அணிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் உலக அளவிலேயே நம்மளுடைய தென்னிந்திய அணி தான் வெற்றி பெற்றுச்சு. இந்த போட்டியில் 14 வயதுலேருந்து 16 வயது குழந்தைகள் தான் விளையாட முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரே அணியிலே விளையாடுவாங்க. ஓகேவா? அப்புறம் 2021 தொழுநோய்க்கான சர்வதேச காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பூஷன் குமார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தொழுநோய்க்கு எதிர்த்து போராடுறவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனிநபர் பிரிவில் பூஷன் குமார் அப்படிங்கிறவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இவர் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவர். அதே நேரம் நிறுவன பிரிவில் சக்யோ குஸ்தா யக்ஞா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை கொடுத்துருக்காங்க. இது குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது. ஓகேவா? இது யார் வழங்குறாங்க இந்த விருது அப்படின்னா, காந்தி நினைவு தொழுநோய் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை வழங்குறாங்க. அப்புறம் ஹியர் யுவர் செல்ஃப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பிரேம் ராவத். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதினது பிரேம் ராவத் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் இக்பால் சிங் லால்புரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் வந்து 1993 உருவாக்குனாங்க. இதில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் யாருன்னா, முக்தர் அக்பாஸ் நக்வி அப்படிங்கிறவர் தான். அப்புறம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1970. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனால் இது நியூஸில் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டிலே முதன் முதலாக இந்த மாதிரி குடிசை மாற்று வாரியத்துடைய வீடுகளுடைய விவரத்தை எல்லாமே இன்டர்நெட்டில் வெளியிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலே முதன் முதலாக இதை சென்னையில் இருக்கிற இந்த குடியிருப்புகளுடைய விவரத்தை எல்லாமே இணையத்தில் வெளியிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ ரீசன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதை இனிமேல் குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லணும்னு பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்மளுமே இனிமேல் இதை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படியே சொல்லலாம். இப்போ இன்னொரு ரீசன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய சார்பில் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே இனிமேல் குடும்ப தலைவிகளுடைய பேரில் தான் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட்டாக, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1997. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் நியூஸில் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த திட்டத்தை பொது சுகாதாரத்துறை வாயிலாக தான் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரை மாநில மருத்துவம் மற்றும் ஊரக சேவைகள் இயக்ககம் அப்படிங்கிற அமைப்பு தான் செயல்படுத்தி வந்திருது. இனிமேல் பொது சுகாதாரத்துறை வந்து இதை செயல்படுத்தும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்குமே கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க,
அப்புறம் உங்கள் நண்பர்களையும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம்ல, அதனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை போலயே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.